சூப்பர். ஸோ எனக்கு வந்து இந்த கேள்வி என்ன அப்படின்னா வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லுங்கள் ப்ரோ. நீங்களும் ராம் நிஷாந்த் அண்ணனும் வந்து மாதிரி எப்படி சொல்கிறது, ஆக்டிங் வைஸாகவே நீங்கள் நிறைய விஷயம் இம்ப்ரூவ் பண்ணுவீங்கன்னு தெரியும். அதே மாதிரி ஸ்கிரிப்டும் ரெண்டு பேரும் அப்போ உட்காந்து நான் டிஸ்கஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்தேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எப்போ ஸ்டார்ட்? சொல்லுங்கள். கிடையாதுங்க, அதெல்லாம் சண்டை போட்டாதாங்க ஃப்ரெண்ட்ஷிப். சண்டைங்களா அடிச்சுப்பீங்களா? உண்மையிலே சண்டைலாம் வந்திருக்க பயங்கரமா? அடிச்சுக்க மாட்டோம், ஆனால் திட்டிப்பீங்க. உச்சகட்ட சண்டைலாம் நிறைய இடம் நடக்கும். ஆனா இது எப்படின்னா, இந்த சீரியஸான நேரத்துல அந்த நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள கேட்டா ஒருத்தர் பேசுவாங்க, அது சீரியஸான நேரத்துல எங்களுக்கு வரவே வராது. ஓகே, சும்மா ஜாலியா பேசுறப்ப எப்படி சொல்லிட்டு மாட்டிக்கிட்டீங்களா? ஐயோ ஐயோ, அப்படி கிடையாதுங்க. கெட்ட வரதுன்னா முட்டாள், பண்ணி, நான் இப்படி சொல்லுவாங்க. புரியுது, கெட்டு போன முட்டை. அது அப்படி, அது கெட்டு போன முட்டை. இந்த மாதிரி வேணா நான் சொல்லுவேன். ஆனா மத்தபடி வயலன்ஸ் கிடையாது, வயலன்ஸ்லாம் கிடையாது. அடிச்சிக்க மாட்டோம், ஆனா திட்டிப்போம். ஆனா பாயிண்டா திட்டம், நீ அன்னைக்கு இதை பண்ணல அதனால தான்டா நான் இதை பண்ணேன் அப்படி அந்த மாதிரி திருப்பாரு. எப்படி பார்த்தாலும் நம்ம பாயலா. சூப்பர், சொல்லுங்க. இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு உங்க ஃப்ரெண்ட்ஷிப்? அது காலேஜ் படிக்கிறப்ப. ஓ, காலேஜ் இருந்து ஃப்ரெண்ட் நீங்க ரெண்டு பேருமே? தெரியாதா? உண்மையே தெரியாது. காலேஜ் படிக்கிறதுலேருந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு. இது அவன் வந்து லேட்டரல் என்ட்ரி, ஓகே, டிப்ளமோ முடிச்சுட்டு தான் வந்தான். ஓகே, செகண்ட் இயரில் அவன் ஜாயின் பண்ணான். ஃபஸ்ட்டு மீட்டிங்கும் எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அவன் அப்போ தான் ஜாயின் பண்ணி கரெக்டாக நாங்கள் அப்போ கம்ப்யூட்டர் லேபில் உட்காந்துருக்கோம். ஓகே, அவன் பின்னாடி உட்காந்துருக்கான். புதுசாக ஏதோ நம்ம லேபில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. உண்மையாக அதே தான். அப்பதான் அன்னைக்கு லேபில் போறோம், செகண்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் லேபு. அன்னைக்கு போற திடீர்னு யாரோ புதுசா உட்காந்துருக்கானே, இது யாரு, நம்ம கிளாஸ் மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவன் உண்மையாவே எங்கயோ பார்த்த மாதிரி இருக்குது. ஊர் சைட்லதான் ஏதோ ஆட்டோ ஆட்டோ ஓட்டுற தம்பி, ஆட்டோ ஓட்டுற தம்பி இல்ல, ஆட்டோ ஸ்டாண்டு பகல்ல நான் அவனை பார்த்துருக்கேன். நினைப்புல நான் பாட்டுக்கு போயிட்டு உங்களை நான் எங்கயோ பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் பகலப்பட அப்படின்ட்டு, ஓ மை காட் அப்படின்னு நினச்சி, அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மீட்டு. இப்படி தான் நடந்தது. சூப்பர், இதை விட ஒரு சூப்பரான சம்பவம் இருக்கு. அவங்க அடி எப்படி நான் நார்மலாக பேசும்போது ராமச்சந்திரன் என்ன பண்ணுவார்னா, டே வா புதுசாக பார்க்குற மாதிரிலாம் பழக மாட்டார் எல்லாரும் கூடயுமே. என்ன பண்ணுவார், நம்ம நார்மலாக போய் அண்ணா எப்படினா இருக்கீங்க அப்படின்னா, டே வாடா அப்போ தான் முதல் தடவை பார்த்துருப்போம், டே வாடா எப்படா இருக்கா நல்லா இருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே செம்ம ஜோயலாக பழகக்கூடிய உரலாம் அப்படின்னு சொல்லணும்னா அது நிஷாந்தன் தான். அதுக்காக வந்து மோசமானவங்க அப்படின்னு அவர் வந்து போட்டுருட்டோம், அதுக்கப்புறம் நான் வரேன். ஏன்டா திக்கி திக்கி வந்துச்சு, நீயே மறந்துட்டியா தேதிய? சூப்பர். ஸோ அந்த மாதிரி வந்து ராம் நிஷாந்த் அண்ணன் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன் அப்படின்னா அவரோட பழக்கம் எல்லாருக்குமே ரொம்ப அசால்ட்டாக ஜோயலாக பழகுவார். அதேமாதிரி அவர் லீட் ரோல் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு வீடியோவில் நம்ம போய் சும்மா ஒரு சின்ன ரோல் பண்ணால் கூட கூப்பிட்டு, டே தேங்க்ஸ்ரா சூப்பராக நல்லா பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பண்ணுவார். அதனாலே ஓகே, அண்ணனோட வீடியோனா முதல்ல பண்ணுடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பகிஸ் அண்ணன் மட்டும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லை, பிளாக்ஷிப் இருக்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஜாலியாக ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸ் தான். அடிச்சு தூக்கு மச்சி திங்கள் முதல் சனிக்கிழமை வரை மாலை 6 மணிக்கு நேரலை காண தவறாதீர்கள் உங்கள் சித்திரம் தொலைக்காட்சி மற்றும் BS Valley OTT ஆப்பில்.